அப்படி பகவானுடைய ஒரு வார்த்தை சத்தியம் பண்றதுக்காக பிரகலாதற்காக அவதாரம் பண்ண ரூபம் அது நரசிம்ம ரூபம். இந்த நரசிம்ம ரூபத்திலிருந்து பகவான் நம்மளுக்கு என்ன பண்றதுக்காக வந்திருக்கா, ராகவேந்திர விஜயத்துல இந்த கும்பகோணத்துல கழிவு அந்த ராகவேந்திர விஜயம் அங்க சொல்றாங்க சமபார்த்த தசாக்கிருத்தேகி சமர்த்தாபேற்றதானாய சமபார்த்த தசாக்கிருத்தேகி. தன்னை பக்தருக்காக எவ்வளவோ கொடுக்கணும், அவ்வக்தர் ஒன்னு ரெண்டுன்னு கேட்பதில்ல, அனந்தமா கேட்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு உடம்பு சரியில்லை, பணம் இல்லை, வீடு கட்டணும், குழந்தைகள் ஆகணும், இப்படி ஆயிரம் ஆயிரம் வேடிக்கைகள் அல்ல. அந்த ஆயிரம் ஆயிரம் வேடிக்கைகள் அனந்த பக்தர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு எல்லாம் அவள் மனசுல என்னென்ன வேடிக்கை இருக்கு அதெல்லாம் சீக்கிரமா பூரணம் பண்றதுக்காக தசாவதார ரூபமாயி ஒரு அவதாரம் பண்ணியிருக்காங்க என்று சொல்லும் பொழுது நரசிம்மருமணியான பரமாத்மனைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. அந்த அப்படி ஏற்பட்டமான ஒரு நரசிம்ம ரூபம் இன்னைக்கு நாங்க எல்லாரும் பக்தி மூலமாய் இந்த சந்நிதியிலே குரு சந்நிதியிலே ஜபம் பண்ணது பாராயணம் பண்ணது என்னன்னா சாதாரணமான ஒரு ஸ்தோத்திரம் இல்ல. இந்த நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் அஷ்டகம் மாதிரி அவர் எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல எதுவும் ஒரு லெட்டர்ஸ் மட்டும் அக்ஷரங்கள் மட்டும் இருக்குன்னு நினைக்காதுங்க, எல்லா மந்திர ஒரு ரகசியம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு என்னென்ன எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, என்ன மீனிங் என்றது அவளுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்மளுக்கு தெரிஞ்சு முடியும். இல்லைன்னா சும்மா கோபண்டம் பாரணாண்டம் பரவாயில்லைன்னு ஏதோ சத்து போட்ட மாதிரி ஒவ்வொன்று சத்து மாதிரி இருக்கும். அதுல ஒவ்வொரு அச்சமும் பீஜாட்சரமாயி மந்திராட்சரமாயி பகவானுடைய பூர்ண சன்னிதானம் பகவானுடைய சக்தி பகவான் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அவன் எப்படி அனுகிரகம் சம்பாதிக்கிறது எல்லா விசேஷமான ஒரு மந்திராட்சரம் பீஜாட்சரம் போட்டு விஜயங்கிறது இருக்கிற இந்த ஸ்தோத்திரம் எழுதி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்தோத்திர பாராயணம் பண்ணா எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரு பண்ணணும், பண்ணா என்ன ஆகும்னு அவரே சொல்றாங்க. சந்தியாக்கால ஜபம் தமஷ்ட கவிதம் சத்பக்தி பூர்வாதி விதி. நாங்க பக்தி இல்லாம எது பண்ணாலும் நம்மளுக்கு சித்தி ஆகாது, பக்தி மூலம்தான் முக்கியமானது. அதனால பகவான் பகவத்கீதத்துல சொல்றாங்க, எனக்கு பணம் நீங்க நிறைய தங்கம் கொடுத்தா நான் வந்துக்க மாட்டேன், வெள்ளி கொடுத்தா நான் வந்துக்க மாட்டேன், ஏதோ பொன்னாடம் சாப்பிட்டா நான் சும்மா அழகமா பொன்னாடம் சாப்பிட்டிருக்காரு எனக்கு சந்தோஷமா இருந்தது இல்லை. எது பண்ணாலும் பக்தி தான் முக்கியம். அதனால நீ பக்தி இல்லாம எல்லாம் பண்ணாலும் அது சரி போகாது, அது எனக்கு திருப்தி ஆகாது. பக்தியிலிருந்து எது பண்ணாமே இருந்தாலும் சரி போகும். அதனால பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு அவனுடைய மனசுல பக்திக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஏற்பட்டமான பக்தி இருந்தாதான் பக்தியா சமஸ்தகமயம் சத்பக்தி பூர்வாதிவி. இந்த ஸ்தோத்திரத்து பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்தோத்திரத்துக்கு அது பலம் இருக்கு இது பலம் இருக்குன்னு நாங்க எப்படியோ சொல்றோம், இது பொய்யான்னு நான் நினைச்சேன் இல்ல. ரக்ஷாதேவ இந்த ஸ்தோத்திரத்துக்கு யாரு சாட்சி, இந்த ஸ்தோத்திரத்துல சொல்ல சொன்ன எல்லா மரங்களுக்கு யாரு எவிடன்ஸ் விட்னஸ் அனுபவம் யாருக்கு இருக்குன்னா பிரகலாதம் தான். இந்த நரசிம்மருடைய ஸ்தோத்திரம் நம்மளுக்கு நம்ம மனசுல என்னென்ன வேடிக்கை இருக்கு அந்த வேடிக்கையை பரிபூர்ணம் பண்றதுன்றதுக்கு பிரகலாதம் தான் சாட்சின்னு அவருக்கு தான் சாட்சி வச்சிருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஆனாலும் சாட்சியாகி எடுத்துட்டா இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். நம்மளுக்கு இப்ப இங்க கும்பகோணத்துக்கு வந்துடும் போது கும்பகோண ஜனத்துக்கு நான் தான் சாட்சின்னு சொல்றேன், சென்னை போகும்போது இன்னொருத்தர் சாட்சின்னு சொல்றேன் அப்படி சொல்றோம். ஆனா எவிடன்ஸ் என்றது யாருன்னா யார் பொய்யே சொல்றதில்லையோ, எந்த பிரச்சனை வந்தாலும் பொய் சொல்றதில்லையோ, யாருக்கு பகவானுடைய திருபாதத்துலதான் திருஷ்டி இருக்கு, யார வாயிலே பகவானுடைய மந்திரங்களே எப்பவும் சுவாச விசுவாசமாக வந்துட்டு இருக்கு, அவருடைய மீனே பகவானுடைய வாயிலே எப்படி வந்திருக்கு அவர் தான் நிச்சயமான உண்மையான விட்னஸ். பாகவதத்திலே எத்தனையோ ஒரு கேரக்டர்ஸ் வந்திருக்கு. ஆனா வேதவியாசர் சொல்றாரு பிரகலாதர் பத்தி சொல்லும் போது அவருக்கு வாயிலே
காப்பாடுறது அது பொய்யான பொய்யன்னு அந்த அப்பாவுக்கும் அந்த குரூரமான அப்பாவுக்கும் சொல்லி பிரதிபாதனம் பண்ணி சத்தியமானதுதான் பிரதிபாதனம் பண்ணவர் பிரகலாதன். சத்திய சந்தோ ஜிதேந்திரியான்னு சொன்னாங்க. எந்த விஷயத்திலையும் அவருடைய மனசு ஆகாமே சத் விஷயங்கள் சுவாமி பாதத்துக்குதான் அவர் சதா மனசு வச்சிருக்கிறார். ஒரு கேரக்டர் தான் பிரகலாதன். அப்படி இருக்கிற பிரகலாதர் தான் இந்த தோற்றத்துல சொன்ன எல்லா பலன்களுக்கும் விட்டு சாய் காட்டிவிட்டு இருக்காங்க. எப்படி ராகவேந்திர ஸ்தோத்திரத்துல இந்த ராகவேந்திர ஸ்தோத்திரம் பண்ணும் போது அப்பனாச்சாரியர் ராகவேந்திரனுடைய மகிமைகள் எல்லாம் சொல்லி இந்த ஸ்தோத்திரத்துக்கு யாரு சாட்சி, ஸ்தோத்திரத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு மகிமைகள் இருக்கு இதுக்கு யாரு சாட்சி பண்ணா சாட்சி அயாசுவத்தை ஹயக்ரீவத்துல இருக்க பரமாதான் இந்த ஸ்தோத்திரத்துல சொன்ன எல்லா பலன்களுக்கும் சாட்சின்னு காட்டிவிட்டு இருக்காங்க. அப்படி பகவானுடைய ஸ்தோத்திரத்துக்கு இந்த ராகவேந்திர ஸ்தோத்திரத்துக்கு பகவான் சாட்சியா இருந்தா இந்த பகவான் சொச்சத்துக்கு யார் சாட்சின்னா அவருடைய பக்தர்தான் சாட்சி. ஏன்னா பக்தராய இருக்கும் போது பிரகலாதர் பிரகலாதா உத்தமத்துவனும் பெற்றுவர்க்கும் ஜெகத்ரேன்னு ஜகத்ர ஜெகத்ர பிரகலாதர் மாதிரி பெற்று பக்தி இருக்கிற ஆளே இன்னொரு இல்லைன்னு வேதவியாசர் சொல்றாங்க. நாங்க சொன்னா அது தப்பா இருக்கலாம், இன்னொருத்தர் சொன்னா தப்பா இருக்கலாம், வேதவியாசரே சொன்னாங்க பெற்றுவர்க்கும் ஜெகத்ரேன்னு. அப்படி ஏற்பட்டமான ஒரு பெரிய பக்தர் பிரகலாதர். இந்த பக்தர் தான் இந்த போட்டத்துக்கு எல்லாம் விண்டசாயி விடசாயி இருக்காங்க. சந்தியாகாலகம் தமஸ்தகமிதம் சத்பக்தி பூர்வாதிபி பிரகலாதேவ வரோ பரத்துவதை தான் சொல்லி இந்த ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் முக்கியமாயி சோரவியாதி மகாக்கரம் விஷகரம் சத்ருக்ஷயம் நிச்சயம் சோரபயம் வியாதி பயம் சத்ரு பாதை பரிகாரமாகிறது சோரபயம் பரிகாரமாகிறது வியாதி பயங்கள் எல்லாம் பரிகாரமாயி ஆனந்தமா Thank you.
இந்து சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் நல்லது ஆகணும்னு ஒரு சத்சங்கல்பம் பண்ணி நாங்க கால் வச்சா பெருமாள் அப்படியே நம்மளுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் நம்மளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றாங்க. ராகவேந்திர மட்டம்ன்றது ஒருத்தருக்கும் இல்லை. இப்போ உலகத்துல எத்தனையோ யதிகள் இருக்காங்க, எத்தனையோ மடங்கள் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் ராகவேந்திர மடத்துக்கு ஒரு தனியா மதிப்பு இருக்கு. ஏன்னா ராகவேந்திரனுடைய பக்தால் வெறும் மாத்வால் மட்டுமில்லை, பிராமணால் மட்டுமில்லை, இந்துக்கள் மட்டுமில்லை, உலகத்தில் எல்லா ஜனங்கள் ராகவேந்திரனுடைய அனுகிரகம் சம்பாதிக்கிறது. ராகவேந்திரனும் இவாளுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணணும், இத்தனை இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. யாரு வந்து பகவானுடைய பக்தி மூலமாகி ராகவேந்திரர்கிட்ட வந்து நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கு பரிகாரம் பண்ணணும், நம்மளுக்கு காப்பாடணும், மன்னிக்கணும்னு பக்தி மூலமாக யாரும் அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி நல்ல வழி காட்டு அவளுக்கு எல்லாருக்கும் எல்ல விதமான க்ஷேமம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அதனால ராகவேந்திரர் மாதிரி குருகள் ரொம்ப விசேஷமான ஒரு இது. அவருடைய மட்டங்கள் உலகத்துல நம்ம தட்சிண தேசத்துல கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா எல்லா இடத்துலையும் நிறைய மட்டங்கள் இருக்கு. எல்லா இடத்துலையும் தினம் பூஜை அபிஷேகம் உலகத்துக்கு க்ஷேமத்துக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு அங்கே எல்லாம் நடக்கிறது. அதனால இந்த மட்டம் இருக்கிறது, இந்த ஹால் கட்டுறது, இந்த சரோவரம் கொண்டே, இந்த சன்னிதி இதெல்லாம் பக்தருக்காக இருக்கும். இந்த மாதிரி மாத்வாளிகளாக ஒரு இடத்துல சேர்ந்து மற்ற சமுதாயத்துடைய ஒரு கட்டுப்பாடுக்காக ஒரு யூனிட்டிக்காக நல்லதுக்காக இந்த மாதிரி நீங்க காரியக்கிரம் பண்ணது பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னைக்கு நம்மளுக்கு வேறு வேறு இடத்துல ரொம்ப ப்ரோக்ராம் இருந்தாலும் நம்ம ஜனங்கள் எல்லாம் ஒரு யூனிட்டியாக பண்ணும்போது தேவை இருக்கும் எல்லாம் பண்றதுக்கு நம்ம மட்டம் தயாராக இருக்கு, சித்தமாக இருக்கு.